Nithyanandam paramasukaram kevalam jnanamurtam dvandvatitam gagana sadrisham tatvamasyadilakshyam ekam nityam vimalamachalam sarvadi sakshibhutam bhavatitam trigunarahitam Sadgurum tam namami. Nithyanandam. Nithyananda sanyasigalagiya naangal. Ungal anaivarayum vanangi varavekkirom. Innikku vandu sila naatkalaga vandu pala avaduraga namma Hindu dharmatha avaduraga pesi pala karuthugal vandu veli vandadilla. Naanga vandu நித்யானந்த சன்னியாசிகளா ஹிந்து சன்னியாசிகளா எழுந்திருச்சு நின்னு குரல் கொடுத்தோம். அதுக்கு அவதூறாக வெறும் எங்களை மட்டும் அவதூறு பண்றது இல்லாம எங்க குருநாதரான பரமச ஸ்ரீ நித்யானந்தரையும் அவதூறு பண்ணி குடும்பாவை கொடுத்து எரிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கான பதில் தான் இன்னைக்கு நாங்க உங்களுக்கு தரப்போறோம். ஐயா, யம தர்மரை கூட மார்க்கண்டேயர் மேல மட்டும் போட்டு பாச கையில மார்க்க நிலைமையில மட்டும் போட்டுதான் தப்பிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணாரு, மார்க்க நிலை பக்கத்துல இருக்க லிங்கத்தையும் சேர்த்து போடுறதுனால அவர் அழிஞ்சாரு. அதே மாதிரி நாங்க தானே உங்களை எதிர்த்து உங்களை குரல் கொடுத்தோம். நீங்க எங்களை மட்டும் அவதூறு பண்றது மட்டும் இல்லாமல் எங்க சத்குருநாதர் பரமாம்சையும் சேர்த்து அவதூறு பண்ணதுனால இப்ப என்ன நடக்கும் பாருங்க. அதே மாதிரி ஹிந்து தர்மத்தை யாரெல்லாம் வந்து ஹிந்து தர்மத்தை வந்து அவதூறு பண்ணாங்களோ நாங்க அவங்க வந்து எங்களோட சத்குருநாதரோட எஃபிஜியை வந்து எரிச்சாங்க. நாங்க வந்து உங்களோட தலைவர் எல்லாம் எதிர்க்க போது நாங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. எங்களோட உயிர் மலர்ச்சினால எங்களுக்கு மலர்ந்த சக்திகளை வச்சு எங்களால இந்து மதத்தை வந்து யாரெல்லாம் அவதூறு பண்ணீங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும் நீங்களே பாப்பீங்க. In our Puranas, ferocious forms of divinity such as Chandi, Sarabeshwara, Shulini, Kali, Kala Bhairava all manifest, and the Shastras give elaborate ways of worshipping them. In the Markandeya Purana, a specific ritual known as Chandi Homa is described that has the specific benefits of vanquishing your enemies and protecting you from violence. With the power and the blessings given by our Guru Paramahamsa Nithyananda, we are going to organize an elaborate and authentic Chandi Homa to vanquish all the anti-Hindu elements and bring Dharma back to its right place. So இப்ப மகாராஜ் சொன்ன மாதிரியே நாங்க மார்க்கண்டேய புராணத்துல இருக்கிற இந்த சண்டி ஹோமாவை பண்றோம். இந்த சண்டி ஹோமால நாங்க செய்யும்போது அந்த யாரு வந்து இந்த ஹிந்து மதத்தையும் எந்த சத்குருவையும் அவமதிச்சாங்களோ அவதூறு பண்ணாங்களோ அவங்களுக்கு அவங்க நரகம் மட்டும் போறது மட்டும் இல்ல நரகமே அவங்களுக்கு கிட்ட வரும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி எங்களை மட்டும் அவதூறு பண்ணியிருந்தா பரவாயில்ல, ஆனால் எங்களோட சத்குருநாதரையும் அவதூறு பண்ணனால இந்த சண்டி ஆவாகனம் பண்ணி எப்படி சண்டி தேவி அந்த சும்பனி சுமனை அழிச்ச மாதிரி இந்த 21st century உங்களை இந்த இந்து மத விரோதிகளை வந்து அழிக்கிறதுக்காக இந்த ஹோமத்தை நடத்துறோம். இப்ப நீங்க மதுரையில பண்ண அந்த குடும்பாவை என்னமோ ஏதோ ஒரு குச்சியையும் வைக்கோலையும் இந்த சாமியோட படத்தை வச்சிருந்து மட்டும் வெறிச்சிட்டு இந்த மீடியாவில் வர்றதுக்காக நீங்க பண்ணிட்டீங்க. ஆனா நாங்க பண்ற இந்த சண்டிகோமம் அப்படின்றது வெறுமனே வந்து அதுக்கு அந்த சண்டிகோமத்துக்கே உள்ள பலன் மட்டும் இல்லாம இந்த இங்க இருக்கிற சன்னியாசிகளோடையும் பிரம்மச்சரிகளோடையும் அந்த தவத்தினால வந்த அந்த வீரியத்தோட அந்த சக்திகளை உயிர் சக்திகளை வந்து இந்த சண்டிகோமத்துல நாங்க போட போறோம். சோ அதோட பலன் வந்து நீங்க எப்படி இருக்கு நீங்க பாப்பீங்க. ஐயா, ஒன்னு எனக்கு புரிஞ்சுக்கோங்க, சாதாரணமா சாஸ்திரத்து படி பண்ற ஹோமங்கிறது அதுவே பெரிய விஷயம்.
இவ்வளோ சந்நியாசிகள் அதுவும் உயர் உணர்வு மலர்ச்சியால ஏற்பட்ட இந்த சந்நியாசம் அவதார புருஷர் கையிலேருந்து வாயின இந்த சந்நியாச தீட்சையில எங்களோட வீரியத்தை கட்டுப்படுத்தி வந்த அந்த உயிர் சக்தி இதுல ஆவாகனம் பண்ண போறோம். அப்படி பண்ணும் பொழுது ஹிந்து விரோதிகளான எல்லாருக்குமே என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் நீங்க பாப்பீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எங்க குருநாதர் உணர்வு மலர்ச்சி இந்த உயிர் உணர்வு மலர்ச்சியால ஏற்படுற சக்திகளை கொடுத்திருக்காரு, உயர் உணர்வால ஏற்படுற அந்த மலர்ச்சியால ஏற்படுற சந்நியாசத்தை கொடுத்திருக்காரு. அவ்வளவு பெரிய ஒரு அவதார புருஷரை அவதூறு பண்ணி குடும்பவை கொடுத்து எழுச்சிருக்கீங்க இன்னைக்கு. அதுவும் அவங்க கொடுத்த குடும்பவையெல்லாம் பார்த்தா மக்கள் எல்லா மக்கள்லாம் வரல, ஏன்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு ஹிந்து விரோதிகளாக இருக்கிறவங்க நீங்க தான் வந்து இந்த மாதிரி அவதூறு பண்ணி இங்க குருநாதர் அவதூறு பண்ணி பண்றீங்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோல கூட நீங்க பாப்பீங்க, யார் மக்கள் பெரிய கூட்டம்லாம் கிடையாது, ஏதோ ஒரு 10-15 பேர் சேர்ந்து, அதுவும் ஆன்டி ஹிந்து எலிமெண்ட்ஸ் ஆன ஹிந்து விரோதிகள் பல போர்வைகளை யூஸ் பண்ணி தமிழங்கிற பேர்ல திராவிடர்கள்ங்கிற பேர்ல பல பேர்ல வந்து இந்த மாதிரி அவதூறு பண்றீங்க. உங்களுக்கு அவதூறு பண்றவங்களை மட்டும் இந்த சண்டி ஹோமத்துல என்ன பண்ண பாருங்க. நல்லவங்கள யாரெல்லாம் நல்லவங்களா இருந்தீங்களோ, யாரெல்லாம் எது உண்மையோ அதுக்கு நின்னீங்களோ உங்களை இந்த ஹோமம் எதுவுமே பண்ணாது. ஆனா யாரெல்லாம் அதர்மத்துக்காக நின்னீங்களோ, யாரெல்லாம் அவதூறு பண்ணீங்களோ உங்க வாழ்க்கையில நடக்க போறதுன்னு பாருங்க. நீங்க எங்களோட குருநாதர் இழுத்த மாதிரி நாங்க உங்க தலைவர் எல்லாம் இழுக்க போறது இல்ல, நாங்க வெறும் உங்களுக்கு இந்த சண்டி ஹோமத்தை கொடுக்கறோம். உங்களுக்குன்னா இந்த ஹிந்து விரோதிகளுக்கு, நீங்க உங்க மதத்தை ஃபாலோ பண்ணி நல்லவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோம் எதுவும் பண்ணாது. யாரெல்லாம் ஹிந்து விரோதிகளா இருக்கீங்களோ உங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. நீங்க கண்டிப்பா இந்த ஹோமத்தை நாங்க லைவ்ல காட்டுறோம், என்ன நடக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா உயிர் சக்தி கொடுத்து இந்த ஹோமத்தை பண்ண போறோம். அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம், எங்க இடத்துல சனாதன தர்மத்துக்கு எந்த இடத்துல எந்த விதமான அவதூறு செஞ்சாலுமே நித்யானந்த சந்யாச சம்பிரதாய நித்யானந்த சன்னியாசிகள் எல்லாருமே குரல் கொடுத்தே தீருவோம். நீங்க என்ன வேணா முயற்சி பண்ணலாம். இன்னைக்கு கூட சொன்ன மாதிரி எங்களோட குருநாதரோட எஃபிஜி எரிக்கிறதுக்கு அதுவும் ஏதோ 4-5 கேமரா எடுத்துட்டு வந்து நீங்க பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதான், மக்கள் கூட மாட்டாங்க. ஆனா எங்களோட உயிர் மலர்ச்சினால நடந்த இந்த ஒரு சின்ன சண்டி ஹோமத்தோட எஃபெக்டை நீங்க எல்லாருமே பாப்பீங்க. ஹிந்து விரோதிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன நடக்க போது நீங்களே அனுபவிக்க போறீங்க. அதே மாதிரி எந்த இடத்துல சனாதன தர்மத்துக்கு எந்த விதமான அவதூறு நடந்தாலுமே நித்யானந்த சன்னியாசிகள் எல்லாருமே குரல் கொடுப்போம், அதுக்காக நிற்போம். எங்களோட இந்த இதுல கலந்துனதுக்கு எல்லாருக்கும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நித்யானந்தம்.